இஸ்லாமிய சட்டப்படி தனது சொத்தில் மூன்றில் ஒரு பங்குக்கு மேல் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுகளின் அனுமதியின்றி நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் முகமதியரால் செல்லுபடியாகும் உயிலை நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகளை குறிப்பிட்டது. அதில் ஒன்று, எந்த ஒரு முஸ்லிம் இனத்தை சார்ந்தவரும் மற்ற வேறு ஒருவருக்கோ அல்லது ஸ்தாபனம் ஏதாவது ஒன்றிற்கோ உயிலை நிறைவேற்றலாம். இரண்டு, உயிலை உருவாக்க உரிமையுள்ள நபர்கள் உயிலை உருவாக்கும் அல்லது நிறைவேற்றும் திறன் பெற்றிருக்க வேண்டும். மூன்று, எந்த விஷய உயில் எழுதப்படுகிறது என்பதை அதில் தெளிவாக விவரித்திருக்க வேண்டும். நான்கு, உயிலை உருவாக்குவதற்கான சட்டப்பூர்வ நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஐந்து, சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே உயில் அளிக்க முடியும். ஆறு, வாரிசுகளுக்கு உயில் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏழு, எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை குறிப்பிட்டு ஒரு கண்டிஷனல் கண்டிஜென்ட் உயில் எழுதியிருந்தால் அது செல்லாது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு முகமதியர் தனது சொத்தில் மூன்றில் ஒரு பங்குக்கு மேல் உயிலை நிறைவேற்ற முடியாது என்று தீர்ப்பளித்தது.